pane la cuoneca. பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால உண்மையிலே நான் நிறைய இடங்கள்ல உங்க இடத்துல உட்காந்துருக்கிறேன். நான் இந்த இடத்துல உண்மையிலே பேச வந்தது ஒரு மூணு விஷயம் பேசணும்னு நினைச்சேன். நம்மள மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் பத்திரிகையாளராக மாறுறதுக்கான பத்திரிகையாளர்களாக இருந்து ஆசிரியராக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஸ்டுடியோ ஓனர்களாகவும் மாறியிருக்காங்க. ஆனால் நவீனமாக நிறைய இளைஞர்கள் வந்தாங்க. நான் வரும்போதே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஒரு நிறைய பேர் ரிப்போர்ட்டராகவே மாட்டிக்கிட்டாங்க. அதுலேருந்து ஒரு தயாரிப்பாளராக ஆகிறதுக்கான சாத்தியம், ஒரு டெலிவிஷன் டைரக்டராக மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு தயாரிப்பாளராக மாறுறதுக்கான சாத்தியம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. நிறைய இடங்களில் உங்களுக்கான ஒரு உந்து சக்தி, இன்றைக்கி புதுசாக நிறைய பேர் விஸ்கா முடிச்சுட்டு ஜேர்னலிசம் முடிச்சுட்டு உள்ள வரவங்களுக்கெல்லாம் உந்து சக்திகளெல்லாம் நம்ம வந்து பிடிச்சி வெளியேறலாம் தேடாமல் நம்ம ஊரில் தேடி பார்த்தா இங்கேயும் முடியும். இங்கே நம்ம ரிப்போர்ட்டராகவே இல்லாமல் ஒரு கட்டத்தில் பத்திரிகை ஆசிரியராகவோ இல்லது ஒரு தயாரிப்பாளரோ மாறுவதற்கான சாத்தியம் இங்கே இருக்குது. இது நான் உங்களில் ஒரு சாட்சி அப்படி வச்சுக்கேன். எனக்கு உண்மையிலே இந்த அண்ணனை ஞாபகம் இருக்குது. குமுதத்தில் அவங்க ரூமில் உட்காந்துலாம் பேசிக்கிட்டு இருப்போம். காலம் என்ன தயாரிப்பாளரை மேலே நிற்க வச்சிச்சு. பாசிபிள் பண்ணலாம்ல. எனக்கு என்ன காரணம்னா, இங்கே ஒரு டெமோக்ரஸி இருக்குது, இங்கே ஒரு ஓப்பன்னஸ் இருக்குது. இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் நீங்கள் ஒரு கார்த்திக் சுப்ராஜிக்கு வந்து நம்பி பல கோடிகளை போட முடியும். ஆந்திராவில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், 26 ஹீரோவில் 19 பேர் பிரபல நடிகர்களுடைய பையன்கள். இந்த ஸ்டேட் வெரி ஓப்பன் எல்லாத்துக்கும். இவர்கள் தமிழின் தந்தைன்னு சொல்கிறவராக இருக்கலாம், இவர்களுடைய சிஎம் சேர்த்தலாம், அவங்களுடைய மொழி மதம் இதெல்லாம் பார்க்காம நம்ம லீடரை ஒத்துக்கிறோம். இந்த ஊரில் வந்து யாரோ ஒரு யூனிவர்சல்ங்கிற ஒரு பையன் 1000 crore பண்ண முடியும். அவரை பற்றி எந்த பேக்ரவுண்டும் நம்ம விசாரிக்கிறதே இல்லை. இது ஹைலி ஓப்பனான ஒரு 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 கடற்கரை சமூகம். இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறதுல ஜேர்னலிஸ்ட் நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இது இந்த மாதிரி ஓப்பனான ஒரு ஒரு சொசைட்டி கிடையாது. ஸோ ஆனால் இதில் ஒரு தடைகள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், உள்குத்து இருக்கும். இதெல்லாம் வந்து பார்ட்டி, இது எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்குது. இதை தாண்டி நம்மளால் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு முத்திரையை ஒரு ஒரு 100 பேர் வந்தால் அதில் 10 to 15 ஜேர்னலிஸ்ட் இதில் சாதிச்சே காட்டணும்னு நான் எனக்கு பின்னால் வந்திருக்க இப்போ படிச்சுட்டு இருக்க ஜேர்னலிசம் உள்ளவங்களுக்குலாம் நான் சொல்ல விரும்புகிறேன். நெக்ஸ்ட், இந்த படம் தயாரித்து முடித்த உடனே நான் ஒன்று பண்ணேன். இதில் ஒரு குழந்தை இருக்குது. எனக்கு மைண்டில் எப்போதுமே தோணிச்சு இந்த குழந்தைக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு சாதாரண நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் இதாக செய்வீங்க. ஒரு குழந்தைய நடிக்க வச்சோமே அந்த குழந்தைக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. இந்த படம் முடிஞ்ச உடனே நான் தேடணும். இப்போ இந்த இது ஃபுல் படம் முடிஞ்ச உடனே ரிலீஸ்க்கு முன்னால் அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு. இது எப்போதுமே ஏஜென்ட்டுகளால் கொண்டு வரப்படுற குழந்தைகள். இந்த குழந்தைகளுடைய வீடு வந்து எங்களோட டிரைவர்களுக்கு தெரியும், அசிஸ்டன்ட் டிரைவருக்கு தெரியும். ஏஜென்ட் கிட்ட கேட்டால் அந்த அம்மாவா இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியலையேங்கிற ஒரு சின்ன, எப்போதுமே இந்த இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் ஒரு மறைச்சி வைக்கிற ஒரு பழக்கம் இருக்குல்ல. அவங்களுக்கு தெரியல சார், நாங்கள் வேறு எதுக்கோ கூப்பிடுறோம்னு நினச்சி மறைச்சி வைப்போம். அதுக்கப்புறம் நான் என்னுடைய ரிப்போர்ட்டர்ஸையும் என்னுடைய டிரைவரையும் அனுப்புனா அவங்க அந்த வீட்டில் இல்லை. இது உண்மையில் கேட்கறதுலன்னா நாங்கள் தொடர்ந்து அதை அவங்கள தேடிட்டே இருக்க அந்த குழந்தைய. சமீப கடைசியில் அவங்க சேலம் பக்கத்தில் இருக்கேன். நாங்கள் நான் என்னுடைய டீம் வந்து சேலத்துக்கு அனுப்பினேன். அவங்க கோயம்புத்தூர்னு இப்போ சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு காட்சிக்காக ஒரு படத்தில் நடித்த குழந்தை இன்றைக்கி இல்லை. அது எங்கேயோ இருக்கலாம். மழைக்காலத்தில் மழை வந்தப்பறம் அவங்க ஷிஃப்ட் பண்ணி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த தெருவில் இல்லை, அவங்கள பற்றி கனெக்ட் இல்லை. இவங்க எல்லாமே ஒரு உதிரிகளாக ஆந்திராவிலேருந்தோ உதிரிகளாக சேலத்திலேருந்தோ வந்து தங்களுடைய குழந்தைகளை நடிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தைய நான் உண்மையிலே தெரிஞ்சிட்ருக்கேன். ஏன்னா என் மைண்டில் ஓடிச்சு இந்த படம் முடித்தவொடனே அந்த குழந்தைக்கு ஒரு கார்பஸ், அந்த குழந்தைக்கு ஒரு படிக்கிறதுக்கான உதவி வந்து முழுக்க செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி நான் சாட்சி. இதுதான் இந்த இந்த மேடையில் நான் சொல்ல நினச்சது. சம்படி காட் அட்ரஸ் நான் அந்த குழந்தைக்கு செய்ய விரும்புகிறேன். ஆனால் நான் எப்படியா தேடி பிடிச்சிருவோம், எப்படியா பிடிச்சிருவோம். இருந்தாலும் சார் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்களாம் இருக்க தருணத்தில் இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ஒன்று. அப்புறம் இப்போ அடுத்து நான் நினைக்கிறது, இந்த ஃபிலிம் தயாரிப்பு இப்போ கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே தயாரிப்பாளர்கள் வந்து வெறும் தயாரிப்பாளர் இருக்க முடியாது. தயாரிப்பாளரும் ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு மனிதராக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி வரும்போது இந்த மாதிரி படங்கள் எடுக்க சாத்தியமாயிருக்கு. கிரியேட்டிவிட்டின்னு நான் சொல்றது, இப்போ உள்ள நார்த் இந்தியாவில் வந்து ஒரு படம் எடுக்கிறாருன்னா, ஒரு பிக்கு எடுக்கிறாருன்னா சாதாரணால் எடுக்க முடியாது. நார்த் இந்தியாவில் உள்ள நிறைய படங்கள் எடுக்கிற கதைகளை கேட்டிங்கன்னா அந்த படத்தை எடுக்கிற தயாரிப்பாளரே பெரிய கிரியேட்டிவ் செலவாக தான் இருக்க முடியும்.
ஸோ அந்த சூழல் மெதுவாக தமிழில் வந்துட்டு இருக்கு. இனிமேல் எங்களுக்கு ரொம்ப டஃப்பான பீரியட் இது. நீங்கள் சாதாரணமான ஒரு கதையை இனிமேல் எடுத்துட முடியாது. இன்றைய தமிழ்ஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், இன்னைக்கு ஒரு என்ட்ரி லெவல் கார் வாங்கினவனுக்கு, இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை அடைந்தவனுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக சொல்ல முடியாது. நாங்கள் இந்த கதையில் சொல்லியிருக்கிறது இன்றைய மிடில் கிளாஸ், இன்றைய படித்தவர்கள் இவங்க சந்திக்கிற ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். ஒரு குழந்தையை நாங்கள் மையமாக வச்சுருக்கான குழந்தைகள் படம் இல்லை இது. ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ இஷ்யூஸ் இதுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது, இதுக்கான தீர்வு எந்த தத்துவங்களில் இருக்குது. அதனால தான் அந்த திருவாசக பாடல் இருந்துச்சு. இது எந்த தத்துவங்களில் நம்ம தேடலாம். இந்த 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 குழந்தைகளுக்கான தீர்வு வந்து நாங்கள் இந்த படத்தில் வந்து இவர் சொன்னோடனே இவர் ஒரு நான் டீ கடையில் டீ குடிச்சிருந்தேன். இதை ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். ஒரு வந்து என்னுடைய நண்பர் 15 வருஷத்துக்கு முன்னால் என்கிட்ட வந்து டாக்குமெண்ட்ரி அசிஸ்டன்ட் டேரக்டர் பண்ணார். ஹீஸ் அ டிஎஃப்டியன் குட் ஸ்டூடெண்ட். இந்த கதையை சொன்னோடனே எனக்கு பிடிச்சது வந்து ஒரு செகண்டில் இவர்கிட்ட இந்த தவிப்பு இருந்துச்சு. இந்த படம் எப்படியாவது எடுங்க சார், நீங்கள் தான் சார் இதை எடுக்க முடியும், இந்த மாதிரி கதையை நீங்கள் எடுக்க முடியும் சார். நான் சொன்னேன் இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், ஒரு அமௌண்ட் சொன்னார். அதை இவ்வளோ படம் ஷூட் ஏற்பாடு பண்ணுங்க, அவங்க 15 நாள் அவர் ஷூட் போயிட்டார். எது ஒரு தயாரிப்பாளரை இழுக்குது அப்படின்னா என்னை வந்து கருணா சார், நரேன் சாரா, நாராயணனா, எதுவுமே கிடையாது. அந்த கதை வந்து உங்களை டெம்ப்ட் பண்ணும். அந்த கதை டெம்ப்ட் பண்ணுது. அந்த கதையினுடைய கனெக்டிவிட்டி ஒரு ஃப்ளோ மாதிரி இருக்குது. அது பல்வேறு வகையான ஃபிலாசபியை சொல்லிட்டு ஒரு மியூசிக்கலாக போயிட்டு இருக்குது. எனக்கு எப்போதுமே பிடிச்ச படம் சவுண்ட் ஆஃப் மியூசிக், தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே, ஆர் அஞ்சலி, இது எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு கதைக்குள்ள ஒரு மியூசிக்கை இணைச்சு ஓடிட்டு இருக்கும். நினைத்தாலே நிற்கும் அந்த ஜானர் படம் இது ஆக்சுவலி வந்து இட்ஸ் அ மியூசிக்கல் ஃபிலிம். இது குழந்தைங்களை நாங்கள் உங்கள் முன்னால் காட்டுறது ஒரு வகையான ஏமாற்று. உங்களை உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு எத்தனம் அவ்வளோதான். ஏன்னா குழந்தைனா கொஞ்சம் உள்ளே வருவாங்க. ஆனால் உள்ளே வந்தீங்கன்னா இந்த படம் ஒரு மியூசிக்கல் ட்ரீட். ஆக்சுவலி இது இந்த 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 இடத்துல அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, ஒரு சாதாரண படமாக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ஸ்லாம் எப்படி உள்ளாராங்கன்னா, இந்த கேரக்டர் இவர் வேணாம் சார், இதுக்கு நரேன் போட்டால் நல்லாயிருக்கும், சரி நரேன் விட்டு கொண்டுருவோம் சார். இந்த மியூசிக்கு வந்து சுதேஷில் உள்ள அந்த ஷெனாய் வாசா நல்லாயிருக்கும், தேவாரம் பண்ணுவோம் ஷெனாய் பிடிக்கும், சரி அவருக்கு பிடிக்கும். இந்த ரெக்கார்டிங் மாஸ்டரிங் மட்டும் சார் நம்ம புடாபெஸ்டில் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து இதை நியூயார்க்கில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வேத் சங்கர் சொன்னார். எனக்கு இசையை கேட்டோன்னு பிடிச்சிருந்துச்சி. ரீ ரெக்கார்டிங் இதை விட அவர் ரொம்ப ஆர்கஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா பண்ணுறாரு, சரி நம்ம போய் நியூயார்க்கில் போய் மாஸ்டரிங் பண்ணுறதுக்கு அவர் சரி அப்படின்னாச்சு. ஒரு சின்ன ஃபிலிமாக அப்படி ஆரம்பிச்சு அது ஒரு 6 மடங்கு 7 மடங்கு இது கூடுது. இதுக்கப்புறம் ஒரு சண்டை வரும் தயாரிப்பாளருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும். அந்த சண்டை எப்படின்னா அது அந்த படத்தினுடைய எண்ட் ரிசல்ட்டை பொறுத்து. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இது ரெண்டு பேருடைய பங்கு. என்னைக்காவது ஒரு படத்தினுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது அந்த தயாரிப்பாளர் அது மேலே விழுந்துடுறான், ஒரு மேட்னஸில் விழுகிறான். அவன் முதல்ல விழுந்துடுறான், அதுக்கப்புறம் அந்த செலவெல்லாம் கவனிக்கவே மாட்டான், அது மேலே போயிட்டே தான் இருப்பான். என்ன எடுக்க போறீங்க, ஜெயிச்சிங்கன்னா ஆல் த வே லாஃபிங் டு பேங்க்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தோத்துட்டீங்கன்னா ஒரு கண்டென்ட் சொசைட்டி கொடுத்துருக்குங்க, ஒரு கண்டென்ட் இந்த சொசைட்டி கொடுத்துருக்குங்க. இந்த இந்த மேட்னஸ் தான் எங்களெல்லாம் தயாரிப்பாங்க. இந்த மேட்னஸ் இது இதனுடைய பிரதிபலன் எனக்கு தெரியாது. இதனோட யாருமே நான் பார்த்ததில்லை, எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னாங்க. நான் உண்மையிலே போய் அங்கங்கே பார்த்தேன். ஒரு தடவை நரேன் சார் என்னோடய சேனலில் பார்த்தேன், வெரி வெரி ஃபியூ. எனக்கு நேற்று தான் ஜாஸ் சாரை பார்த்தேன். அவங்கள என்ன மெட்ராஸ் சித்திக்காக நேற்று ப்ரீவியூ போடும்போது கூப்பிட்டேன், வாங்க மேடம் கொஞ்சம் ஒரு பேட்டி கொடுங்க, நாங்கள் நீங்கள் யார் அப்படின்னாங்க. நான் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர். அது ஒரு வகையான மேனேஜ்மெண்ட். அது என்னுடைய மேனேஜ்மெண்ட் ஆஃப் அண்ட் ஆன் ஹேண்ட் பண்ணாதீங்க. சூஸ் த ரைட் ஃபெலோ, செட் தம் ஃப்ரீ. இது ஒரு கான்செப்ட். நீங்கள் ரைட் ஃபெல்லோ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருணும். இது நான் ஏன் பண்ண முடியுது இந்த மாதிரி கிரியேட்டிவ் டேரக்டர்னா, நான் டெலிவிஷனில் டேரக்ட் பண்ணும்போது என்னுடைய தயாரிப்பாளர் வந்து ஃபோனை போட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு ஃபோன் எடுத்தா போதும், ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு தெரியும் ஷூட்டிங் எப்போதும் 1 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி. அது இட் இரிட்டேட்ஸ் மீ. நான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணது நான் தயாரிப்பாளர் இருக்கும்போது அவருக்கு ஃபோனே போட மாட்டேன், ஷூட்டிங் ஸ்பாட்டே போக மாட்டேன். ஐ சோஸ் எ ஃபெலோ, அவர் நல்லா பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த படத்தினுடைய அந்த ஏன் சில இடங்களில் வந்து அது கூடுது அப்படின்னா, அந்த உண்மையிலே அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த டைரக்டருக்கும் அதனுடைய குரூக்கும் இருக்கிற அந்த அந்த மேட்னஸ், அது மேலே இது வந்து மேட்னஸாக பண்ணணும். அதுதான் இந்த துறைக்குள்ள நம்மளை கொண்டு வந்துருக்குது. அதுதான் இந்த துறைக்குள்ள வந்து நீங்கள்லாம் வேற துறைக்கெல்லாம் போகாமல் இந்த ஜேர்னலிசத்துக்குள்ளே சுத்த வைக்குது. உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சகோதரர்களுக்கு இந்த துறையில் ஒரு அழுத்தமான இடம் பதிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இந்த தமிழ்நாட்டில். ஏன்னா இங்கே வந்து ஒரு ஃபியூடல் சிஸ்டம் இல்லை. இங்கே யார் வேணாலும் டைரக்டரான நேற்று வரைக்கும் யார் வேணாலும் பண்ணலாம். இந்த ஒரு அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி.